கிளாஷ் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம ஒவ்வொரு ட்ரூப்பா எப்படி கிளாஷ் ஆஃப் க்ளான்ஸ்குள்ள வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா ஸ்டோரிஸ் போட்டுட்டு இருக்கோம் அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு ராயல் சாம்பியன் எப்படி கிளாஷ் ஆஃப் க்ளான் குள்ள வந்தாரு அப்படின்னு தான் பாக்கப்போறோம் சோ வாங்க கைஸ் வீடியோ க்ளாரா போயிடலாம் ராயல் சாம்பியன் எப்படி உருவானார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம இதுக்காக கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விட்டு கிளாஷ் ராயலை பக்கம் போகணுங்க கிளாஷ் ராயலை யாரெல்லாம் விளையாடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அந்த கிளாஷ் ராயில் ப்ளூ கிங் அண்ட் ரெட் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிங்ஸ் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு சாவாங்க நம்ம ப்ளூ கிங் வந்து பார்த்தோன்னா எப்படியாவது ரெட் கிங்கை போட்டு தள்ளியே ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணுறாரு எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸ் இறக்கி விட்டு பார்க்கறாரு பட் இருந்தாலும் ரெட் கிங் தான் வந்து பார்த்தோன்னா டாமினேட் பண்ணுறாரு இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம உடச்சி தள்ளணும் ப்ளூ கிங் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு தடவையாவது நம்ம ரெட் கிங்கை தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூ கிங் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு என்ன முடிவு அப்படின்னா இன்னுமே நிறையா ட்ரூப்ஸை வந்து நம்ம ட்ரைன் பண்ணணும் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி ட்ரை ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து ஒரு பவர்ஃபுல் ட்ரூப்பாக மாற்றி நம்ம ரெட் கிங்கை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு வெறி இருக்கார் நம்ம ப்ளூ கிங்கு அப்படி இருக்கும்போது அவரோட கோட்டை வாசல்ல ஒரு பேபியை வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வச்சுட்டு போறாங்க ஒரு குழந்தையை பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போறாங்க அவர் அந்த குழந்தையை பார்த்து வியந்து போறாரு என்னடா இந்த குழந்தை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு இந்த மாதிரி இந்த குழந்தைய நான் பயங்கரமா ட்ரைன் பண்ண போறேன் இந்த குழந்தைய வச்சுதான் நான் ரெட்கிங்கை போட்டுதல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாருங்க அந்த சமயத்தில் தான் ரேம் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரூப் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ளூ கிங்குக்கு ரொம்பவே ஒரு சப்போர்ட்டா இருக்காங்க அந்த ராம் ரைடர் அப்படிங்கிற அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி பயங்கரமா போர் தொடுக்குறாங்க கிங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நோறுக்கு இருக்கு பட் அப்படி இருந்தும் ரெட் கிங்கை வந்து பார்த்திங்கன்னா அவங்களால் அடிக்கவே முடியல நம்ம ப்ளூ கிங் என்ன தான் பண்ணுறதுனே தெரியாமல் அந்த குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேம் ரைடர் இருக்காங்கல்ல அவங்கள அந்த கேங்கை கிட்டே கொடுத்து வளர்க்க சொல்கிறாங்க அப்படி வளர்க்கும் போது தான் தெரியுது நம்ம அந்த குழந்தை வந்துட்டு ரேம் ரைடரை பேஸ் பண்ணியே வளர்ந்துடுறாங்க ரேம் ரைடர் எப்படி இருப்பாங்களோ அவங்களுடைய ஸ்கில்ஸு அவங்களுடைய அந்த அட்டாக்கிங் பவர் எல்லாமே வந்து பார்த்தினா நம்ம அந்த குழந்தைக்கும் வருது அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விடலாமா பேட்டில் வந்து இறக்கி விட்டால் கண்டிப்பாக அந்த குழந்தை நமக்கு ஜெயிச்சு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குது இந்த குழந்தை வீணாக போயிடுச்சுன்னா இறந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அவங்கள போர்லேயே இறக்க விடாமல் அந்த குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்லேயே வச்சிருக்காரு ரொம்ப நாளாகவே ட்ரெயின் பண்ணுறாரு அவங்க ரேம் ரைடர் அப்படிங்கிற அந்த கேங் மெம்பர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ரெசம்பிளன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கும் வந்துடுது அந்த குழந்தையும் வந்து பார்த்திங்கனா பயங்கரமாக ட்ரெயின் பண்ணுது ட்ரெயின் பண்ணுது பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி வேறு லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுது ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வளர்ந்துருதுங்க அந்த குழந்தை ப்ராக்டிஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு தெரியாமல் தனிப்பட்ட முறையில் அந்த கிங்கு யாருக்குமே தெரியாம தான் அந்த குழந்தையை வளர்க்குறாரு அந்த குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தை ஓகேங்களா அந்த பெண் குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ட்ரைனிங் கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஊர் உலகத்துக்கே தெரியாம இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் வளர்த்துட்ருக்கேன் அந்த கிங்கை தவிர வேறு யாருக்குமே தெரியாது அந்த ரேம் ரைடர் கேங்குக்கும் அந்த கிங்குக்கும் தவிர வேறு யாருக்குமே தெரியாத மாதிரி அந்த குழந்தைய வளர்க்குறாங்க வளர்ந்து இப்போ அந்த பெண் நார்மல் பொண்ணா மாறிடுது பெரிய பொண்ணா மாறிடுறாங்க மாறின உடனே வந்து அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எனக்கும் வந்து போருக்கு போகணும் சண்டை போடணும் சொல்லிட்டு ஆசை அந்த பொண்ணுக்கு வருது அப்படி வரும்போது தான் நம்ம கிங் இருந்துட்டு யோசிக்கிறாரு இப்ப இந்த பொண்ணை இறக்கி விட்டா கரெக்டா இருக்கும் ஏன்னா இந்த பொண்ணு ரொம்ப நாளாவே குழந்தைகள் இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு வேற லெவலில் வந்துட்டு பயங்கரமாக சண்டை போடுது இந்த பொண்ணு கையில் ஒரு வெப்பனை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிங் தான் அந்த ஈட்டியை வந்து நம்ம பொண்ணு கொடுக்குறாரு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈட்டியை வாங்கிக்கிறாங்க ஈட்டிய வச்சுட்டு வேற லெவலில் ப்ராக்டிஸ் பண்றாங்க அந்த ஈட்டி எப்படி எப்படிலாம் அட்டாக் பண்ண யூஸ் பண்ண முடியும் முடியுமோ அந்த மாதிரிலாம் அந்த ஈட்டியை வச்சு நம்ம அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிடுது ப்ராக்டிஸ் பண்ணக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து களத்தில் இறக்கி விட்றாங்க அதாவது பேட்டில் இறக்கி விட்றாங்க அப்படி இறக்கி விடும்போது இவ்வளோ நாள் நம்ம கிங் என்ன ஆசைப்பட்டார் ரெட் கிங் எப்படியாவது தோக்க அடிக்கணும் அப்படின்னு நம்ம ப்ளூ கிங் ஆசைப்பட்டாரு அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பொண்ணு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறி விட்டது ஸோ அந்த பொண்ணு சும்மா ஈட்டியை வச்சு குத்துனா குத்துல ரெட் கிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு சதறிச்சுன்னு சொல்லி ஆகணும் ரெட் கிங்கினோட கேங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு போட்டு தள்ளிடுறான் இப்படி இருக்கும்போது அந்த கிங் வந்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு நம்ம ஒரு குழந்தை எடுத்து வளர்த்து அந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு மாறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுக்கு ஒரே ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு கேட்குறா எனக்கு வந்து அட்டாக்கிங்க்கு ஈட்டி கொடுத்துருக்கீங்க டிஃபென்ஸுக்கு என்ன வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்போ தான் வந்து பார்த்தோன்னா ஷீல்டை கொடுக்குறாரு இந்த ஷீல்டை வச்சு நீ டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம் உன்னை யாராவது எதிர்த்து வந்தாங்கன்னா அவங்கள தடுக்கிறதுக்காக இந்த ஷீல்டை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷீல்டை கொடுக்க அந்த ஷீல்டை வச்சு நிறைய போரில் வந்து பார்த்தோன்னா டிஃபென்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அட்டாக்கு ஈட்டியையும் டிஃபென்ஸ்க்கு ஷீல்டையும் யூஸ் பண்ணுறாங்க அப்படி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் தோணுது என்ன அப்படின்னா இந்த ஷீல்டை வந்து நாம ஏன் அட்டாக் பண்ணக்கூடாது டிஃபென்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அட்டாக்கு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஷீல்டை வச்சு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணு அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவளுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது என்ன அப்படின்னா அந்த ஷீல்டை வந்து பூமரேங்க மாதிரி யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறான் அதாவது எங்கே இருந்தாலும் சரி அந்த ஷீல்டை மட்டும் அவ ரிலீஸ் பண்ணால் போதும் அந்த ஷீல்டு வேறு லெவலில் எல்லாரையும் போய் அடிச்சுட்டு வந்து மறுபடியும் கைக்கே வந்துடும் எப்படி நம்ம கேப்டன் அமெரிக்காக்கு வருதோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீல்டை யூஸ் பண்ணி பழகிட்டா அந்த பொண்ணு அப்படி பண்ண உடனே நம்ம கிங் இருக்கார்ல ப்ளூ கிங் இவளுடைய வந்து வியந்து பார்க்கறாரு ஒரு சூப்பர் ஹீரோவாகவே மாறிட்டா இவளோட சூப்பர் பவர்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கு இவளை பேட்டரில் இறக்கி விட்டோம்னா வேற லெவலில் நம்ம அடித்து நொறுக்கிடலாம் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கிங் இருந்துட்டு கிராண்ட் பேட்டில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்றாரு கிராண்ட் பேட்டில்ஸ்னால் இந்த மாதிரி பெரிய பெரிய போர்க்களம் அந்த போர்க்களத்துலலாம் நிறையா பெரிய பெரிய ஆளுங்களா வருவாங்க அவங்களால அடித்தோம்னா வேற லெவலில் காசு பார்க்கலாம் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ கிங் இந்த பொண்ணை இறக்கி விட்றாரு இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே சலச்சலை எல்லோருமே பிடிச்சி நறுன்னு அடிக்கிறா வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கெத்து காட்டிகிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது அந்த ப்ளூ கிங் வந்து நம்ம பொண்ணுகிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி வந்துட்டு நீ கிராண்ட் பேட்டில்ஸ்லேயே ஜெயிக்கிற கிராண்ட் பேட்டில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீ இறங்கி எல்லாரும் ஜெயிச்சதுனால உனக்கு இனிமேல் கிராண்ட் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ளூ கிங் தான் கிராண்ட் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் அவங்களுக்கு வைக்கிறாங்க அப்படி வச்சக்கப்புறம் அவங்க ஒரு நாள் தனியாக உக்காந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீ சூப்பராகவே ஃபைட் பண்ணுற எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிறேன் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு அடுத்த பேட்டிலுக்கு ரெடியாகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்கு சொல்லிடுறாரு இந்த விஷயம் சுத்தமாகவே அந்த கிராண்ட் சாம்பியன் அந்த பொண்ணுக்கு சுத்தமாகவே பிடிக்கல நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த உலகத்துக்கிட்ட இருந்து தன்னை மறைச்சி வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இந்த கிங்குக்காக ஏகப்பட்ட போர்க்களத்தில் ஜெயிச்சு சொன்னால் ஜெயிச்சுட்டு வந்தாலும் இவங்க நைஸ் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க அவங்களுக்கான அப்ரிஷியேஷனே கிடைக்கல அவங்க வந்து பார்த்தினா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொசிஷன் கொடுக்கணும் கிங்குன்னா குயின் ஆக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் நைஸ் அடுத்த ரெடி ரெடியாகு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போனதுனால இந்த விஷயம் நம்ம அந்த பொண்ணுக்கு சுத்தமாகவே பிடிக்கல நான் வந்து பார்த்திங்கனா இனிமேல் இந்த ராஜாக்காக உழைக்க மாட்டேன் இந்த ராஜாக்காக எந்த பொருளும் இறங்க இறங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரிக்ட்டாக அந்த பொண்ணு முடிவெடுத்துட்றாங்க முடிவெடுத்துட்டு இனிமேல் நான் இங்கே இருக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி கிளாஷ் ராயலே அப்படிங்கிற அந்த கோட்டை அந்த ப்ளூ கிங்கோட கோட்டையை விட்டு கிளம்பி வேற ஒரு ஊருக்கு போயிடுறாங்க தூரமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு ஃபைட் இருக்கு ஒரு சண்டை வந்து நடந்துட்டு இருக்கு எங்கெல்லாம் இங்கே சண்டை அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம பார்பரின் கிங்கு பார்பரின் கிங்கு அங்கே நின்று வேற லெவலில் எல்லாரும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான் அப்படி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லா டிஃபன்ஸும் நம்ம பார்பேரின் கிங்கை கிட்டத்தட்ட போட்டு தள்ளுற ரேஞ்சுக்கு வந்துருச்சு அவன் வந்து பார்த்திங்கனா கத்துறான் இந்த டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கொல்ல போகுது நம்ம தோத்து போக போகிறோம் நண்பர்களே ட்ரூப்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இன்னும் அட்டாக் பண்ணுங்கள் ஃபாஸ்ட் அட்டாக் பண்ணுங்கன்னு நம்ம பார்பேரன்ஸ் ஆர்ச்சர்ஸ்லாம் பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட தோக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க யார் அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த பார்பரின் கிங் கேங்கை வந்து பார்த்தீங்கன்னா தோக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க ஆப்போசிட் வில்லேஜ் ஜெயிக்கிற நிலமைக்கு வந்துருச்சு இந்த சமயத்தில் தான் நம்ம அந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னா உள்ளே போகிறாள் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து உங்கள் கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டஃப் டிஃபென்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்குறான் நம்ம பார்பேரின் கிங்கு பார்த்துட்டு பயங்கரமான ஷாக்கு யார்ரா இவன் புதுசாக திடீர்னு உள்ளே வரா உள்ள வந்து எல்லாத்தையும் போட்டு நொறுக்கு நொறுக்கு நொறுக்கிறாலே யாரா இவனு சொல்லிட்டு நம்ம பார்பேரின் கிங்குக்கு சரியான ஷாக்கு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பார்த்தினா அங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் எல்லாத்தையுமே தன்னோட ஷீல்டு அனுப்பி எல்லாத்தையும் உடச்சி சதற அடிக்கிறாள் நம்ம பார்பேரின் கிங்கும் அந்த ட்ரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தோத்து போகிற நிலமையில் இருக்காங்க இப்போ திடீர்னு இந்த பொண்ணு வந்த உடனே வேறு லெவலில் அந்த இடமே மாறி போச்சு தோற்று போகிற நிலமையில் இருக்கக்கூடிய நம்ம பார்பர் கிங் வந்து பார்த்திங்கனா ஜெயிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டான் ஜெயிச்சிட்டு அந்த வில்லேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிடுறாரு நம்ம பார்பேரின் கிங் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறா நீ திடீர்னு உள்ளே பூந்த எல்லாத்தையும் விளாசி கட்டிகிட்ட யாருமா நீ உனக்கு எப்படி அந்த சூப்பர் பவர் கிடைக்குது அந்த ஷீல்டு அனுப்புகிறேன் அந்த ஷீல்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு உங்க கைக்கே வருது இதெல்லாம் எப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி நான் கிளாஷ் ராயலே அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தேன் ஒரு வில்லேஜில் இருந்தேன் அங்கே வந்து ஒரு கோட்டையில் இருக்கக்கூடிய ப்ளூ கிங் வந்து அந்த ப்ளூ கிங் வந்து பார்த்தீங்கன்னா என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான் எல்லா பேட்டிலையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஆனால் எனக்கு சரியான அப்ரிசியேஷனே அவன் கொடுக்கல அதனால தான் நான் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு இங்கே வந்தேன் எனக்கு இங்கே சரியான அப்ரிஷியேஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீ வேறு லெவலில் ப ஃபா வேறு லெவலில் கெத்து காட்டுறோமா நீ வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டெல்லாம் சுற்றி விட்ற தான் இந்த பேட்டலே ஜெயித்தோம் இன்னும் இன்னும் நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் அங்கே சொல்லிட திரும்பி வரும்போது அட்டாக்கு போனவர் திரும்பி வரும்போது வில்லேஜுக்கு நம்ம அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வராங்க பொண்ணையும் கூப்பிட்டு வந்துட்டு உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்னை கிராண்ட் சாம்பியன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது இனிமேல் உன் பேர் கிராண்ட் சாம்பியன் இல்லைம்மா நீ ராயல் கிராஷ் ராயலேருந்து வந்ததுனால உன் பேர் ராயல் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்பேர் கிங் வந்து பார்த்திங்கன்னா புது பேரை வச்சிட்றான் ராயல் சாம்பியன் அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் உருவாராங்க இப்படி தான் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்க்குள்ளே வந்து சேர்கிறாங்க ஓகே இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராயல் சாம்பியன் எல்லா பேட்டல்லையுமே நம்ம தலைவர் கூப்பிட்டு போகிறார் யார் நம்ம பார்பரின் கிங் எல்லா பேட்டல்ஸ்லேயுமே கூப்பிட்டு போயிட்டு ராயல் சாம்பியனை வச்சு ஜெயிக்கிறாங்க ராயல் சாம்பியன் மறுபடியும் இன்னொரு சூப்பர் ஹீரோவாக இந்த வில்லேஜில் மாறிடுறாங்க அவங்களுக்கான அப்ரிஷியேஷனும் கிடைக்குது எப்படி கிளாஷ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பா ராயல் சாம்பியனாக மதிக்காமல் இருந்தாங்களோ ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நம்ம ராயல் சாம்பியனை ஒரு சூப்பர் ஹீரோவாக பார்பரின் கிங் ஆர்ச்சர் குயின் கிராண்ட் வார்டன் அதுக்கப்புறமா ஒரு சூப்பர் ஹீரோவாக நம்ம ராயல் சாம்பியனை வந்து பார்த்தினா வச்சு கொண்டாடுற ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் ராயல் சாம்பியனும் நிரந்தரமா நான் இங்கே தான் இருக்க போறேன்னு சொல்லி சொல்லிடுறாருங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சாம்பியனோட ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகுது இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததாக வேற எந்தெந்த ட்ரூப்ஸோட ஸ்டோரிலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுங்க சொல்ல டபா கைஸ் சி யூஇன் த நெக்ஸ்ட் வீடியோ